நடிகை சமந்தா நாக சைதன்யா இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறதா கடந்த வருடம் அறிவிச்சாங்க. இது குறித்து இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒன்னா வாழ போறதில்ல அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே சோகத்துல அழுந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களா, சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸ் ஆகுது வந்துருமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஆவலோட காத்திருந்தாங்க. ரீசெண்டா சமந்தா அவர்கள் விவாகரத்து வாங்க போறேன்னு சொன்ன போஸ்டை டிலீட் பண்ணதும், அண்ட் அது மட்டும் இல்லாம நாக சைதன்யா சமந்தா தான் எனக்கு ஒரு நல்ல ஜோடி அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்ட ரசிகர்கள் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் திரும்ப இணைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நாக சைதன்யாவோட அப்பா நாகார்ஜுனா இது குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பெற போறதா அறிவிச்சதுல இருந்து வாயே துறக்காத நாகார்ஜுனா இப்போ ஒரு மூவி ஃபங்க்ஷன்ல இது குறித்து பேசியிருக்காரு. நாகார்ஜுனா அண்ட் இவரோட மகன் நாக சைதன்யா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ரிலீஸ் ஆன மூவி தான் பங்கர் ராஜு. இந்த மூவி தெலுங்குல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட் அடிச்சது. அண்ட் இந்த மூவியோட ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட நாகார்ஜுனா சமந்தா அண்ட் நாக சைதன்யா இவங்களோட விவாகரத்து குறித்து பேசியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விவாகரத்து விஷயத்துல நாக சைதன்யா அமைதியா இருந்ததை நினைச்சு எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசாம கவனமா இருந்தாரு. எல்லாரும் போலவும் நானும் அவரை பத்தி கவலைப்பட்டேன், ஆனா நான் அவரை பத்தி கவலைப்பட்டதை விட அவர் என்ன பத்தி கவலைப்பட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை கேட்ட ரசிகர்கள்லாம் நாகார்ஜுனா சொல்றத பார்த்தா என் பையன் எதுவும் பேசலைங்க, சமந்தா தான் நிறைய பேசிச்சு அப்படின்னு இன்டைரக்டா சமந்தாவை குத்தி காட்டுறாரோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.